அன்புக்குரியவர்களே, பாவங்கள் 40 என்னும் தவக்கால விவிலிய தொடரில் கொலை செய்யாதிருப்பாயாக என்னும் கடவுளின் 5வது கட்டளைக்கு எதிரான 10 விதமான பாவங்கள் பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். இன்று உடன்பாட்டு கொலை என்பதை பற்றி சிந்திக்கின்றோம். உடன்பாட்டு கொலை என்றால் என்ன? ஒரு மனிதரை நேரடியாக கொல்லாவிட்டாலும் அந்த கொலையில் உடன்படுகின்ற பொழுது அந்த கொலையில் நமக்கும் பங்கு இருக்கிறது. திருத்துதர் படிகள் நூல் 8வது அதிகாரம் முதல் இறை மொழி சொல்கிறது, ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். சவுல் என்ன செய்தார்? ஸ்தேவானை அவர்கள் கற்களை வீசி கொலை செய்த போது சாட்சியுடைய மேலாடைகளை சவுல் வைத்திருந்தார். அவ்வளவுதான். அவர் கற்களை வீசினால் என்று திருத்துதர் படிகள் நூல் சொல்லவில்லை. ஆனால் இந்த நூல் சொல்கிறது சவுலும் உடன்பட்டிருந்தார். அப்படி என்றால் அந்த கொலை சரிதான், அது நியாயமானதான் என்று அவர் உடன்பாடு கொண்டார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவரை கொல்லாவிட்டாலும் அவர் செத்தது நியாயம்தான், அவரை கொன்னது நியாயம்தான், அது சரிதான் என்று சொல்லுவது, என்று பேசுவது, என்று நினைப்பது உடன்பாட்டு கொலை. யாருக்கும் யாரையும் கொல்வதற்கு உரிமை இல்லை, கடவுளுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது. ஆகவே பிறருடைய கொலையை நியாயப்படுத்தி பேசுவது, அதில் உடன்பாடு கொள்வது ஒரு பாவம். அதற்காக நாம் மனம் வருந்துவோமாக. உங்களுக்கு அமைதியை உரித்தார்கள்.